வீச்சருவா பளபளக்கு வீரமாக நடை நடந்து. தினமலர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் சூப்பர் சிங்கரில் பாடிட்டு இருந்த மக்கள் இசை பாடகர் செந்தில் கணேஷ். இது வந்துட்டு எனக்கான வெற்றியும் நான் எப்போவுமே சொன்னது கிடையாது. ஏன்னா இது வந்துட்டு இந்த மக்கள் இசைக்கான, மக்கள் கலைஞர்களுக்கான ஒரு வெற்றியாக தான் நாங்கள் பார்க்குறோம். நிச்சயமாக நாங்கள் எதிர்பார்க்கல. நாங்கள் வரும்போதே பார்த்திங்கன்னா அந்த விஜய் டிவி ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்றாங்கன்னு சொன்னோன்னா நாங்கள் விஜய் டிவியை போய் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஆசையில் ஓடியாந்தோம். அதே மாதிரி சூப்பர் சிங்கரில் செலக்ட் ஆகிருக்கீங்கன்னு சொன்னதுக்கப்புறம் கூட எப்படியாவது ஒரு நாலு பாட்டாவது நம்ம பாடிட்டு மக்கள் மனசில் ஏதோ சின்ன ஒரு இடத்த பிடிச்சிட்டு நம்ம போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் வந்தோம். ஆனால் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு வெற்றி எங்களுக்கும் இந்த மக்கள் இசைக்கும் கிடைக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. ஆரம்பத்திலேருந்து இந்த ஃபைனல் வரைக்குமே இந்த மக்கள் இசைக்கும் எங்களுக்கும் மக்கள் கொடுத்த அந்த ஒரு ஆதரவை பார்க்கும்போது ஒரு சின்ன நம்பிக்கை இருந்துச்சு. அதாவது நம்ம டைட்டில் வின் பண்ணுவோம்னு அப்படி ஒரு நம்பிக்கை சொல்ல முடியாது. ஆனால் ஏதாவது ஒரு அங்கீகாரம் நமக்கு கொடுப்பாங்க, ஒரு ரன் வின்னரோ இல்லை அதை தாண்டி ஒரு ரன்னராவது நமக்கு கொடுப்பாங்க, நிச்சயமாக அந்த மக்கள் இசைக்கு கிடைக்கும், அந்த மக்கள் அதுக்கு ஒரு ஆதரவு கொடுப்பாங்க, அந்தளவுக்கு ஓட் பண்ணுவாங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதே மாதிரி எங்களுடைய நம்பிக்கை வீண் போகலை. பார்த்திங்கன்னா இது வந்துட்டு கிட்டத்தட்ட இந்த போட்டி முடிஞ்சதுக்கப்புறமா என்னுடைய காதுக்கு வந்த செய்தி, இந்த போட்டியில் ஒரு 4.5 கோடி ஓட்டு எனக்கு வந்ததாக ஒரு செய்தி வந்துச்சு. அதை கேட்கும்போது எனக்கு மக்கள் இவ்வளோ ஒரு அன்பு வச்சுருக்காங்க, இவ்வளோ ஒரு மக்கள் இந்த மக்கள் இசைக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. மக்களுடைய அன்பை நாங்கள் ஆரம்பத்துலேருந்து இன்னை வரைக்கும் பெற்றிருக்கோம். அதே நேரத்தில் இந்த வீடு கொடுத்துருக்காங்க, வீடு கொடுத்துருக்காங்க, நாங்கள் நினச்சி கூட பார்க்கல சென்னையில் ஒரு வீடு கிடைக்கும் அப்படின்லாம். அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அதே நேரத்தில் நாங்கள் அழைச்சிட்டு வந்திருந்தோம் எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டுக்காக, இந்த மக்கள் இந்த மக்கள் கலையை மக்களுக்கு இன்னும் கொண்டு போகணுங்கிற ஒரு எண்ணத்தில் எங்கள் கூட இன்னொருத்தர் இந்த கரகம் அந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடிய கலைஞர்கள், இன்னும் தப்பாட்ட கலைஞர்களாக இருக்கட்டும், மாடு மயில் இது மாதிரியான பண்ணக்கூடிய கலைஞர்களாக இருக்கட்டும், இவங்களையும் நாங்கள் அந்த எங்கள் டீமில் கேட்டு அவங்கள கூட்டி வந்திருந்தோம். அவங்களுக்கும் எதிர்பாராத வகையில் அவங்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்குற மாதிரி ஒரு 15 லட்சம் ரூபா அவங்களுக்கும் மதிப்பில் ஒரு வீடு கொடுத்தாங்க. அதே நேரத்தில் என் மனைவி பாடின பாட்டுக்கு மக்கள் குரல்ங்கிற ஒரு அங்கீகாரத்தையும் கொடுத்ததோடு அவங்க ஒரு 5 லட்சம் ரூபா காசோலையாகவும் கொடுத்தாங்க. இதெல்லாம் கூட நாங்கள் இந்த காசோலையெல்லாம் மக்களுக்கு, இந்த விவசாய நெசவாளர்களுக்கு நாங்கள் அவங்க கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க அவங்களுடைய பிள்ளைங்களோட கல்விக்காக. இதை தாண்டி இன்றைக்கி நிறைய நான் பிறந்த புதுக்கோட்டையாக இருக்கட்டும், அதெல்லாமே இன்றைக்கி ஒட்டுமொத்த தமிழகம், ஒட்டுமொத்த தமிழர்களாக இருக்கட்டும், உலகத்தில் இருக்க அத்தனை தமிழர்களும் இதை கொண்டாடுற போது அதுவே எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பரிசு. எங்கள் ஏரியாவில் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களாம் எங்களை கூப்பிட்டு வாழ்த்து சொன்னாங்க. அதெல்லாம் நினச்சி கூட பார்க்கல. அவங்க கூட பக்கத்தில் உட்காந்து எங்களை சாப்பிடலாம் வச்சு அழகு பார்த்தாங்க. ஹெல்த் மினிஸ்டர் கூட காலையில் கூப்பிட்டுருந்து எங்களுக்கு காலை உணவு கொடுத்து எங்களை கௌரவிச்சாங்க. அதை இல்லாமல் போட்டியில் ஜெயித்ததுக்கு இன்னும் கூடுதல் ஒரு உற்சாகத்தை கொடுக்குற மாதிரி எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க ரஹ்மான் சார். இதை விட வேறு என்ன வேணும் எங்களுக்கு, அவ்வளோ சந்தோஷம். இன்றைக்கி என் மனைவியும் கூட இருக்காங்க, அவங்களும் வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட கொடுக்குறேன். தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். நான் வந்து ஒரு 18 வருஷமாக அந்த துறையில் பாடிட்டுருக்கேன். திருமணத்துக்கு முன்னாடி இருந்தேன். தாத்தா வந்து பஜனையிலலாம் பாடுவாங்க, அப்போ வந்து நான் அவங்க கூட சேர்ந்து பின்பாட்டெலாம் பாடிட்டுருப்போம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பாடுறதை விட்டுட்டேன். ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கும்போது தான் திண்டுக்கல்லில் அப்பனம்பட்டி நடராஜன் ஒரு அண்ணா வந்து உங்களுக்கு நாட்டுப்புற பாட்டு சொல்லித்தரேன் நீங்கள் பாடுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் அவர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் இருந்து நான் நாட்டுப்புற இசையே பாட தொடங்கினேன். என்னுடைய முதல் மேடையும் கூட திண்டுக்கல்லில் குமரன் திருநகர்னு ஒரு ஏரியாவில் தான். முதல் பாட்டாக ஒரு
நாட்டுப்புற பாட்டு தான், ஒரு ரெண்டு வரி பாடலாம். அதை காலம் கெட்டு போச்சு சின்னக்கா, அதை கதை கதையா நான் சொல்லட்டாம். காலம் கெட்டு போச்சு சின்னக்கா, அதை கதை கதையா நான் சொல்லட்டாம். நாட்டு நடப்பு தான் நல்லா கேளுங்க, நாட்டுப்புற பாட்டில் சொல்லுறேன் நானுங்க. காலம் இந்த பாட்டு தான் ஃபஸ்ட்டு பாடினேன். நான் 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்தேன் அப்போ. எங்களோட குலத்தொழில், எங்கள் அப்பா அம்மா எங்கள் தாத்தா எல்லாருமே நெசவு தான், எல்லா நெசவு தொழில் தான் அவங்களுக்கு குலத்தொழில். அப்பாவுக்கு அப்புறம் நாங்கள் யாருமே நெசவு கற்றுக்கலை, கற்றுக்கக்கூடாதுன்னு நினைக்கல, படிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் எல்லாருக்கும் இசையில் கொஞ்சம் ஆர்வம் இருந்துச்சு, அதனால் எல்லாருமே பாடுவோம். எங்கள் வீட்டில் நான் பாடுவேன், தங்கச்சி பாடுவாங்க, தம்பி வந்து கீபோர்டு வாசிப்பார், அதனால் நாங்கள் எல்லாருமே இசைத்துறைக்கு வந்துட்டோம். ஆனால் விஜய் டிவி சூப்பர் சிங்கர் மேடையில் நெசவாளர்களை பற்றி ஒரு பாட்டு பாட முடியுமான அவங்க கேட்ட பின்னாடி தான் எங்களுக்குமே கூட இன்றைக்கி இருக்கிற அந்த நெசவு தொழில் மேலே ஒரு விதமான ஒரு விழிப்புணர்வு வந்துச்சு. மக்களுக்குமே இப்போ அது கொஞ்சம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து எங்கள் பகுதிகளிலேயே மற்ற மக்களும் இருக்காங்க, அவங்க பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நெசவு ஆடை வாங்கி உடுத்தி நான் பார்த்ததில்லை. அவங்க அவங்களுக்கு ஒரு அப்படி ஒரு எண்ணம் வந்ததில்லை, பட் இந்த பாட்டுக்கு அப்புறம்தான் அவங்களுக்கு தோணுச்சு, ஆமாம் இல்லை நம்ம பக்கத்துலேயே இருக்கோம், ஏன் ஒரு நாள் கூட ஒரு நெசவு புடவை நம்ம வாங்கலை அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு வீடுகளில் வந்துட்டு எங்களுக்கும் 2 புடவை கொடுங்க, 4 புடவை கொடுங்க, அப்படி ஒரு சின்ன தோக்கம் அமைஞ்சிருக்கு. பார்த்திங்கன்னா முத முதல் இவங்களை பார்த்தது எங்கள் ஊரில் ஒரு கோவில் திருவிழாவுக்கு இவங்க வந்திருந்தாங்க பாடுறதுக்காக. நான் பிறந்த புதுக்கோட்டை மாவட்டம் கலபம் கிராமத்தில், அங்கே ஒரு கோவில் திருவிழாவுக்கு தான் இவங்க வந்திருந்தாங்க. அதுவும் கூட நான் ஒரு 10 வருஷமாக அந்த பக்கத்தில் அப்போவே பாடிட்டுருந்தேன், ஒரு 10-15 வருஷமாக பாடியிருப்பேன். இவங்களும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 10 வருஷமாக பாடியிருந்திருப்பாங்க. அவ்வளோ நாளாக நாங்கள் நான் கேள்விப்பட்டது கூட கிடையாது இந்த மாதிரி திண்டுக்கல் ஒரு பாடகி இருக்காங்கன்னு. யதார்த்தமாக அன்றைக்கி அந்த மேடையில் இவங்களை சந்திக்கும் போது தான் இவங்க இவங்க பாடினது, நான் சேர்ந்து பாடினது, இதையெல்லாம் பார்த்துட்டு என்னுடைய நண்பர்கள் வந்துட்டு சொன்னாங்க, உங்களுக்குள்ளே அந்த ஜோடி பொறுத்து ரொம்ப நல்லா இருக்குது சேர்ந்து பாடுறது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா தான் அவங்க மேலே ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு காதல். நான் தான் சொன்னேன். இல்லை, கச்சேரியில் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் எனக்குள்ள அப்படி ஒரு எண்ணம் இருந்தோன்னா என் தங்கச்சிக்கிட்ட சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி அவங்கள்ட்ட இந்த இதை சொல்லணும், என்னோடய விருப்பத்தை சொல்லணும்னு சொல்லியிருந்தேன். அவங்க அப்படியே மெதுவாக தூது போனாங்க எனக்காக, போய் சொன்னாங்க. இவங்க ஒத்துக்கறல ஆரம்பத்தில், ஏன்னா அவங்களுடைய குடும்ப பின்னணி, அதனால் ஒத்துக்கறல. அப்புறம் நந்தன் ஒரு 6 மாதம் கழித்து ஒத்துக்கிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. குறைஞ்சது 2 பேரும் சேர்ந்து பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 500 ப்ரோக்ராமாவது பண்ணியிருப்போம் இல்லையா, பண்ணியிருப்போம். ஆனால் சின்ன வயசுலேருந்தே பாடினது ஒரு 2000 மேடையாவது நான் பாடியிருப்பேன். நீல நல்ல கயிறு போட்டு புள்ள தண்ணி இறைக்கும் சின்ன புள்ள, தாளம் போட்ட கையினாலே புள்ள தண்ணி தந்தால் ஆகாதோ. தண்ணி நான் தருவே மச்சா, தாகத்தை ஏதி திடுவேன். தண்ணியோ நான் தருவே மச்சா, தாகத்தை ஏத்தி திடுவேன். அதுக்கப்புறம் அங்கே ஏதோ இட்டு கட்டி பண்ணி மறந்துருச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது மக்கள், எங்களுடைய மூத்த கலைஞர்களாக இருக்கட்டும், எங்களுக்கு சொல்லி கொடுத்த பாடல்களாக இருக்கட்டும், இது இந்த மாதிரி நிறைய ஒன்றொன்றுக்குமே பாட்டு இருக்குது. விவசாயத்துக்கு பாட்டு இருக்குது, அதே மாதிரி சமூகத்துக்கு ஒரு கருத்து சொல்கிற மாதிரியான பாட்டு இருக்குது, காதல் பாட்டு இருக்குது, அது மாதிரி நிறைய இருக்குது. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு வாரம் ஒரு காதல் பாட்டு கொடுத்துருக்கோம் அப்படின்னா அடுத்த வாரத்தில் கொஞ்சம் மாற்றி கொடுப்போம், இந்த சமூகத்துக்கு ஏதாவது ஒரு கருத்தை சொல்கிற மாதிரியான ஒரு சமூக பாட்டு ஒன்று கொடுப்போம், அப்புறம் ஒரு சென்டிமெண்ட்டாக ஒரு அம்மா பாட்டு ஒன்று கொடுப்போம். அதே மாதிரி இவங்களும் இந்த ஒரு நெசவாளர் பாட்டாக இருக்கட்டும், நான் கொடுத்த இந்த விவசாய பாட்டாக இருக்கட்டும், அந்த மாதிரி சொல்லுவோம். அவங்களும் கேட்பாங்க இந்த மாதிரி ஒரு அப்பாவை பற்றி ஒரு பாட்டு கொடுக்க முடியுமா, அப்படி இல்லைனா இப்போ இருக்க பிரச்சனை, சமகால பிரச்சனை, விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதை பற்றி ஒரு பாட்டு கொடுக்க முடியுமான்னு ஸ்பெஷலாக எங்களுக்கு சொல்லுவாங்க. ஏன்னா இது மக்களிசை பாட்டுங்கிறதுனால எங்களுக்கு சொல்லுவாங்க. ஏன்னா நாங்கள் இதில் நாங்களே வரிகள் போட்டுக்கலாம், டியூன் அமைச்சிக்கலாம், அந்த சுதந்திரம். இது எங்களோட மூத்த கலைஞர்கள் பாடின பாட்டும்
எடுத்து பாடுவோம். ரெண்டு பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பாடின அந்த கோவக்கார மச்சானும் இல்லைன்னு ஒரு பாட்டு, அது ரொம்பவும். அதே மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின ஏஏ சின்ன மச்சான் அந்த பாடலும். என்ன உள்ள செவத்த மச்சான் சொல்லு புள்ள, செவத்த மச்சான் சொல்லு புள்ள, ஊருக்குள்ள உங்களை ஏசுறாக ஒன்னு ரெண்டா சொல்லி பேசுறாக, நம்ம ஊருக்குள்ள உங்களை ஏசுறாக தினம் ஒன்னு ரெண்டா சொல்லி பேசுறாக. ஏ சின்ன புள்ள என்ன யாரு யாரு என்ன பேசுனாக, அடி என்னவெல்லாம் சொல்லி ஏசுனாக, இங்க யாரு யாரு என்ன பேசுனாக, அடி என்னவெல்லாம் சொல்லி ஏசுனாக. இருக்குது, நிச்சயமாக இருக்குது. ஏன்னா நாங்களே சொல்லிகிட்ருக்கோம். ஏன்னா இவ்வளோ நாள் வரைக்கும் ஒரு அடையாளம் கிடைக்காம தான் இருந்தோம். நம்ம போய் ஒருத்தவங்கள்ட்ட வாய்ப்பு கேட்டாலும் மேடை கேட்டாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க எப்படி பண்ணுவீங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு. பொருளாதார அளவுலேயும் ரொம்ப பின்னடைஞ்சிருந்தோம், சமூக அடையாளமும் இல்லாமல் இருந்துச்சு. இன்றைக்கி அது ரெண்டுமே கிடச்சிருக்கு. அதை நாங்கள் ஒரு பலமாக வச்சுக்கிட்டு எங்களுக்கு பின்னாடி இருக்க கலைஞர்களை கூட்டி வர்றதா இருக்கட்டும், மாணவர்கள் மத்தியில் இந்த கலைகளை சொல்லி கொடுக்கறதா இருக்கட்டும், ரெண்டுமே செய்யணும்னு நினச்சிருக்கோம். எங்கனால இப்போ நாங்கள் நாட்டுப்புற கலைகளில் ரொம்ப கவனம் செலுத்துகிறோம். அந்த கலைஞர்களை முன்னிலைப்படுத்துறதுல நெசவு தொழிலுக்கு அதிகபட்சமாக என்ன செய்ய முடியும்னா, நாங்கள் ப்ரோக்ராம் போகிற இடங்களில் கைத்தறி ஆடைகளையும் கொஞ்சம் கொண்டு போய் அதை வேணால் மக்கள் மத்தியில் கூட நம்ம ஆமாம் விற்பனை செய்யலாம், விருப்பம் உள்ளவங்க வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதை நெசவாளர்களே வர சொல்லி அவங்களே எடுத்துகிட்டு வர சொல்லி அவங்களே வியாபாரம் பண்ண சொல்லலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. அது எப்படி முடியும், எந்த அளவுக்கு சாத்தியம்னு பார்க்கணும். என்ன சொல்லி பாடி வருவே எங்க கதையே, நான் யாருகிட்ட சொல்லி அழுவே இந்த நிலையே, என்ன சொல்லி பாடி வருவே எங்க கதையே, நான் யாருகிட்ட சொல்லி அழுவே இந்த நிலையே, நூலுக்குள்ள ஆடைய வச்சான் ஆடையில மானத்தை வச்சான், நூலுக்குள்ள ஆடைய வச்சான் ஆடையில மானத்தை வச்சான், மானங்காக்கும் வேலையதான் நாங்க செய்யறோம். ஆமா மகத்தான கைத்தறியில் ஆடனையிறோம். என்ன சொல்லி பாடி வருவே எங்க கதையே, நான் யாருகிட்ட சொல்லி அழுவே இந்த நிலையே. நிச்சயமா அந்த சமயத்தில் வாரத்துக்கு ஒரு நாலு நாளாவது நாங்கள் சென்னையில் இருக்க வேண்டியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு, இவங்களை விட்டுட்டு எப்படி இந்த ஒரு ஆறு மாதம் எப்படி நம்ம எவ்வளோ தூரம் பயணிக்கிறோமோ, அது ஒரு மாதமாக இருக்கட்டும் ரெண்டு மாதமாக இருக்கட்டும், எப்படி பண்ண போகிறோங்கிற ஒரு கேள்வி எங்களுக்குள்ளே இருந்துச்சு. இருந்தாலும் இதுக்கு எல்லாமே நாங்கள் இருக்கோம் அப்படின்னு எங்கள் பிள்ளைங்களுக்கு நாங்கள் இருக்கோங்கிற மாதிரி எங்கள் ஃபேமிலியாக இருக்கட்டும், முக்கியமாக என் கூட பிறந்த என்னுடைய சின்ன தங்கச்சி பிரியா, அவங்களோட சப்போர்ட்டு தான் பெரிய சப்போர்ட். அவங்க வந்து காலேஜ் படித்து இப்போ தான் படித்து முடித்தாங்க, ரொம்ப குட்டி பொண்ணாக தான் இருப்பாங்க அவங்க. எனக்கு 1.5 வயசில் குழந்தை, 1.5 வயசு குழந்தைய அம்மா பார்த்துக்கிறதே ரொம்ப சிரமம். ஆனால் அது வந்து ஒரு அம்மா மாதிரி இருந்து நான் ரொம்ப பல நேரங்களில் இதனால ரொம்ப அப்செட் ஆயிடுவேன், பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலேன்ட்டு. ஆனால் அது எனக்கு தைரியம் சொல்லிகிட்டே இருக்கும், இல்லை நீங்கள் போய் தைரியமாக பண்ணுங்க பரவாயில்ல. சில நேரம் ஷூட் கண்டினியூவாக இருக்கும், நாலு நாள் முடிச்சுட்டு அஞ்சாவது நாள் வீட்டுக்கு போகலான்னு நினைக்கும் போது, இல்லை இந்த வாரமும் நீங்கள் சேர்ந்து இருக்கணும், அப்போ ஒரு 10 நாள் ஆயிரும், 10 நாளுங்களே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அவங்க ரொம்ப போல்டாக இருப்பாங்க, நீங்கள் அதை பற்றி கவலையே படாதீங்க, நீங்கள் தைரியமாக பண்ணுங்கள், நாங்கள் குழந்தைகளை பார்த்துக்குறோன்ட்டு. அது சின்ன வயசுலேயே அது அவ்வளோ பெரிய பக்குவமாக இருந்தனால தான் இப்போ இதுக்கப்புறமும் நாங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சிகள்லாம் போக போகிறோம். எல்லாத்துக்கும் அவங்க தான் பெரிய பலம். எங்களுக்கு
சின்ன வருத்தம் உண்டு. எல்லோரும் மாதிரி நானும் இல்லை, எங்களை பார்க்குற எல்லாருமே சொன்னாங்க அவங்களும் ஃபைனல் வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி எனக்கு ஒரு வருத்தம் என்னென்னா, இன்றைக்கி எவ்வளோ மக்கள் இசை கலைஞர்கள் இருக்காங்க, மக்கள் நாங்கள் ரெண்டு பேரும் தான் இந்த ஒரு இடத்துக்கும் வந்திருக்கோம். அதே மாதிரி இவங்களும் ஃபைனல் வரைக்கும் வந்திருந்தா இன்னும் எனக்கு துணையாக ஃபைனலில் இவங்களும் இருந்திருப்பாங்கன்னு ஒரு சின்ன ஒரு ஆசை இருந்துச்சு எனக்கு. செந்தில் கணேஷ்க்கு தான் இருப்பாங்க. இல்லை அவங்களுக்கு தான் இருப்பாங்க, இல்லை அவருக்கு தான் ஆடியன்ஸ். ஏன்னா அவருக்கு வந்து நல்லா பாடுவார், நல்லா நடிப்பார், எல்லா சகலக்கலா வல்லவன் மாதிரி அவர். அதனால் அவருக்கு ரசிகர்கள் நிறைய உண்டு. ஐயோ இருக்காங்க இருக்காங்க இருக்காங்க. அப்படியே தங்கச்சின்னு சொல்லிருக்கேன். ஆமாம், அது எல்லாருமே தங்கச்சி தான் அவருக்கு. அவ்வளோ சீக்கிரத்தில் நாங்கள் ஊரை விட்டுட்டு இங்கே வந்துட மாட்டோம். எங்களுக்கு இங்கே வேலை இருக்கிற வரைக்கும் நாங்கள் இங்கே இருப்போம். ஊர்லேருந்து வர்ற ஐடியாவே இல்லை. என்னதான் இருந்தாலும் இந்த வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகணும்னு சொல்லுவோம்ல, அது சாயங்காலமானா அது மாதிரி எங்களுக்கு ஒரு வாரமாக இருந்தாலும் பத்து நாளாக இருந்தாலும் இங்கே வேலை முடிச்சோடனே ஊருக்கு போயிடணும், அப்போ தான் ஒரு நிம்மதி. அதில் ஒரு வாய்ப்பு கொடுக்குறதா இமான் சார் சொல்லியிருக்காங்க, அதை கேட்டோன்னே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ரஹ்மான் சார் மியூசிக்கில் பாடுறது எவ்வளோ பெரிய ஒரு அது, அதில் பாடினா இன்னும் உலக புகழுங்கிற மாதிரி. இன்றைக்கி இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிலையும் எங்களை மாதிரியான மக்கள் இசை கலைஞர்களுக்கு சாரோட மியூசிக்கில் ஒரு பாட்டு பாடினா அது பெரிய ரீச் அது. ஏன்னா இன்றைக்கி பாடியிருக்க நிறைய மக்கள் இசை கலைஞர்கள் அவர் மூலமாக இந்த வெளி உலகத்துக்கு வந்தவங்க, அந்த மாதிரி அவர் ஒரு வாய்ப்பு தரேன்னு சொன்னது இன்னும் கூடுதல் சந்தோஷம். நானுமே கூட கெஸ் பண்ணேன், நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது சக்தியாக தான் இருக்கும் அப்படின்னு. ஏன்னா நாங்கள் ரெண்டு பேருமே அப்போதுலேருந்தே பார்த்துட்ருக்கோம், மக்களுடைய சப்போர்ட்டு எந்த வகையிலையும் எனக்காக இருக்கட்டும் அவருக்காக இருக்கட்டும் எப்போவுமே குறைஞ்சது. எல்லா அதாவது சூப்பர் சிங்கரை எல்லாருமே லைக் பண்ணி பார்க்குறாங்க, அதில் ஸ்பெஷலாக எங்கள் ரெண்டு பேரையும் பார்க்குறாங்கிறது நாங்கள் உணர்ந்தது தான். அதனால் நமக்கு ஒரு பெரிய சவால்னு பார்த்தா அந்த மேடையில் ஒரு மக்களுடைய ஓட்டுன்னு பார்க்கும்போது சக்தி தான் நமக்கு பெரிய சவாலாக இருப்பாருன்னு நினச்சேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா அன்னைக்கு கூட ஃபைனலில் கூட அவ்வளோ மக்களும் நான் பாடின பாட்டுக்கு நான் வரும்போது எப்படி அவங்க இந்த டார்ச்லாம் அடித்து அவங்களுடைய சப்போர்ட்டை தெரிவித்தாங்களோ அதே அளவு சக்திக்கும் பண்ணியிருந்தாங்க. அதனால் ஒரு இது இருந்துச்சு சக்திக்கும் அதே அளவுக்கு நான் சின்ன ஒரு பயம் இருந்துச்சு. ஏன்னா ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தராது அந்த இடத்துக்கு நான் இல்லைன்னா கண்டிப்பாக அவர் தான் வருவாருங்கிற மாதிரி இருந்துச்சு. நிச்சயமாக அது பொதுவாகவே கருப்பசாமி பாட்டினாலே அது ஒரு கம்பீரமாக இருக்கும். சாம நாங்கள் சின்னதாக இந்த எங்கள் பகுதிகளில் அந்த மேடைகளில் பாடும்போதே அந்த ஒரு ஆக்ரோஷத்தோடு அந்த ஒரு உற்சாகத்தோடு அந்த ஒரு வெறியோடு தான் பாடுவோம் அந்த கருப்பு. அப்படி பண்ணி வர்ணித்து பாடும்போது தான் அவர் வருந்தி பாடும்போது தான் அவர் அந்த மாதிரி நிறைய பேர் சாமியெல்லாம் ஆடியிருக்காங்க அந்த மாதிரி பாடும்போது. அதுக்காக எங்கள் அறியாமலே அது ஒரு புது தெம்பு வந்துடும் கருப்பசாமி பாட்டினாலே. இவங்க எல்லாருமே இந்த மக்கள் இசை கலைஞர்கள், அதாவது எங்கள் பகுதிகளில் நாங்கள் பண்ணக்கூடிய அந்த திருவிழாக்களில் பண்ணக்கூடிய அந்த கோயில் திருவிழாவில் பண்ணக்கூடிய அந்த மேடை நிகழ்ச்சிகளில் இவங்கெல்லாம் அந்த பாட்டுக்கு வேஷம் போட்டு ஆடுறவங்க. இது மாதிரி கருப்பசாமி வேஷமாக இருக்கட்டும், அந்த அம்மன் வேஷமாக இருக்கட்டும், இது மாதிரி வேஷம் போட்டு ஆடுறவங்க. அதனால் நான் அந்த பாட்டு கருப்பசாமி பாட்டு தான் பாட போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே இவங்க அதுக்கு தயாராகிட்டாங்க. அவங்களோட அனுமதியோடு நாங்கள் இவங்களை கூட்டி வந்திருந்தோம். தமிழ்நாடு முழுக்க கேட்டுட்ருக்காங்க, மற்ற உலக நாடுகளில் இருக்க தமிழ் சங்கங்கள் நிறைய கேட்குறாங்க, தமிழ் ரசிகர்கள் கேட்டுட்ருக்காங்க, மக்கள் இசை ரசிக்கிறவங்க கேட்டுட்ருக்காங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்துன்னு எல்லா இடங்களையும் போய் பாடி அவங்கள சந்தோஷப்படுத்தணும். மக்களுக்கு நாங்கள் சொல்கிறதெல்லாம் என்னென்ன, ஒரு மக்கள் இசை கலைஞர்களாக எங்களுக்கு இவ்வளோ பெரிய அங்கீகாரமும் அடையாளமும் அவங்க கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு கொடுத்த மாதிரி இது மாதிரி வர்ற உண்மையான உழைப்பை வந்துட்டு மூலதனமாக வச்சுட்டு வர்ற எந்த கலைஞனாக இருந்தாலும், முக்கியமாக மக்கள் இசை கலைஞனாக இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு நீங்கள் வந்து இன்னும் இதே மாதிரி அங்கீகாரம் கொடுக்கணும். அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் இன்னுது,
அங்கே இடி முழங்குது, கருப்பச்சாமி தங்க கலசம் இன்னுது, கோட்டை கருப்பச்சாமி குணமுள்ள குனிச்சாமி, கோட்டை கருப்பச்சாமி குணமுள்ள குனிச்சாமி, வேட்டையாடி இந்த நேரம் வரணங்கே கருப்பச்சாமி, அங்கே இடி முழங்குது, கருப்பச்சாமி தங்க கலசம் இன்னுது. இந்த சூப்பர் சிங்கரோட இந்த ஒரு 6 மாத பயணத்தில் எங்களுடைய பாடல்கள்லாம் கேட்டு இதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஆதரவு கொடுத்ததோட, இந்த ஒரு ஃபைனல்லையும் அந்த மக்கள் இசையை அங்கீகரிக்கிற மாதிரி எங்களுக்கு இவ்வளோ பெரிய வெற்றியை, கிட்டத்தட்ட ஒரு 4.5 கோடி ஓட் பண்ணி எங்களுக்கு இவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்த இந்த மக்களுக்கு, மக்கள் இசை கலைஞர்கள் சார்பாகவும் ஒட்டுமொத்த நாட்டுப்புற கலைஞர்கள் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியையும் வணக்கங்களையும் சொல்லிக்கிறோம். நன்றி.